ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாட்டி வர்றது மற்ற பங்குச்சந்தை பற்றிய பல தகவல்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்களாக நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மந்த் நம்ம வந்து ஒரு புதிய சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பேஸ்டு மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஒரு குரூப் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணேன், ரிசர்ச் பேஸ்டு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரூப்புடைய லிங்க் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி பேசிஸில் ஆவரேஜாக வந்து ஒரு 2 to 5 lakhs உள்ள மார்ஜின் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அகெயின் வந்து பிலோ மார்ஜின் 1 lakh உள்ள இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணி கால்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரிசர்ச் பேஸ் பண்ணி கொடுத்த கால்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற டெலிகிராம் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி கொடுத்த கால்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் சரிங்களா. சில்வர் மைக் மட்டும்தான் காலில் எசலிட்டாச்சு, மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூடாயில் கொடுத்த எல்லா கால்ஸுமே, நம்ம லெவல்ஸாக இருக்கட்டும், குரூடாயிலுடைய கால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான ப்ராஃபிட். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் தான் இன்றைக்கி நான் கால் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த குரூடாயிலுடைய 3 calls வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜி வந்து காலையில் ஒரு பை கால் நான் கொடுத்துருந்தேன். ஸோ என்ஜி ஆவரேஜாக வந்து 1 point ப்ராஃபிட் வந்தது. ஸோ நம்ம புக் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு ரிசர்ச் பேஸ் பண்ணி காப்பரில் வந்து கால் எடுத்திருந்தோம். ஸோ காப்பர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கறதுக்காக. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 823 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை சொல்லியிருந்தோம். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 825 வந்து ஹை வந்து கிராஸ் ஆகிருந்தது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% ரிசர்ச் பேஸ் பண்ணி கால்ஸு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock மேலே வந்து நம்ம என்ஜி வந்து செல் கொடுத்துருந்தோம். ஸோ 437 ரேஞ்சில் வந்து நம்ம செல் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 437.30 or 530 வந்து நான் செல் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 437.20 கூட நீங்கள் செல் எடுக்கலாம், நோ இஷ்யூ. சில பேர் வந்து என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால ஒரு 10 paisa 20 paisa டிஃப்ரென்ஸில் கூட நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். செல் கால் கொடுத்தோம் அப்படின்னா பை கால்னாலே சேம் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 paisa ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் எடுக்காதீங்க சரிங்களா. ஒரு 10 paisa 20 paisa டிஃப்ரென்ஸ் இருந்தால் நோ இஷ்யூ. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 435 லோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 point வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஒரு டீசன்ட் ப்ராஃபிட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜியில் 1 point ப்ராஃபிட், எல்லாமே என்ஜி 1 point எடுத்துக்கங்க, என்ஜி 1 point ப்ராஃபிட், காப்பர் 1 point ப்ராஃபிட் எடுத்துக்கங்க, அகெயின் என்ஜி வந்து 2 point ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5000 ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நம்ம கொடுத்த கால்ஸில் மட்டுமே. பட் இன்றைக்கி லாசஸ் கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமன் குரூப்பில் கொடுத்த சில்வர் மைக் மட்டும்தான் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், பெரும்பாலும் நம்ம கொடுக்கக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து லாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 calls to 1 call கூட மோஸ்ட்லி ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு எஸ்எல் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க. மார்ஜின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கால்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். இன்னைக்கு எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஈவினிங் வந்து கால் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூடாயில் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ குரூடாயில் ஆல்மோஸ்ட் வந்து பை கால் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே வந்து குரூடாயில் வந்து 7800 வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அகெயின் வந்து குரூடாயில் வந்து ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8000 வந்து கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் சரிங்களா, பை சொல்லியிருந்தோம். அகெயின் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்ஷன்ஸில். ஸோ எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு டிசிப்ளின் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் குரூடாயில் வந்து பார்த்திங்கன்னா 7400 புட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தது சரிங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கால்ஸும் வந்து பயன்படுத்துங்க. ஆப்ஷன்ஸில் குரூடாயில் ட்ரேட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 30 to 50 thousand குள்ளவே இருந்தாலும் போதுமானது. ஸோ அதே மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 lakhs 2.5 lakhs மினிமம் கேபிட்டல் வந்து ஹோல்டிங்கில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து காப்பர்லேருந்து அலுமினியம்லேருந்து பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம கால் கொடுக்கலாம். என்எஸ்லேயும் நம்ம வந்து கால்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா என்எஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிது. எல்லாமே மார்னிங் ரிசர்ச் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ரேலி. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அந்த நியூஸ் மட்டும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வீக்கெண்டில் எப்பவுமே வந்து மண்டே மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டெக்னிக்கல் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த டெக்னிக்கல் வீடியோ படி தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ 15 minutes மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக புலிஷில் இருக்குது. அதுவும் எப்பவுமே மண்டே மார்னிங் மார்க்கெட் இந்த மாதிரி புலிஷில் வருதுன்னா நம்மளுக்கு 15 minutes டைம் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்து
15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ரெட் கேண்டில் வந்ததுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் வந்து செல் அடிச்சுட்டு நீங்கள் தைரியமாக ஹோல்டிங்கில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பெரும்பாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஆக்சுவலாக ரிசர்ச் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பேக் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரீமியம் சர்வீஸ் எல்லாம் எதுவும் நம்ம இதுவரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய அப்டேட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரான்ச் மெம்பர்ஸ்க்காகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெய்லி பேசிஸில் மார்க்கெட் ரிசர்ச் பேஸ்டு கால்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக்கில் வந்து எந்த ஒரு பெரிய லாஸஸும் கிடையாது மார்க்கெட்டில். ஸோ அடுத்தடுத்த நாட்கள் அதே மாதிரி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இந்த வாரத்தில் எத்தனை நாள் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் முடிக்கிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு வெளிப்படையாக வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் நம்மளுடைய அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.